பேசு என்னடா நினைச்சிட்டு இருக்க டேய் தோ இடி நான் என்ன பண்றேன் டேய் குமாரா ஸ்பீடா போறதா கணக்கு இடிக்கிறது கணக்கு கிடையாது 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 ஏய் குமாரா டேய் இங்க பாரு விடு டேய் just leave her அவள விடு விடு நீ இல்லையா please leave her are you okay
போய் பாத்துட்டு வர. அதான் இடிச்சிட்டே இல்ல. அதுக்கே இப்ப போனும். ஜஸ்ட் ரிலாக்ஸ். நேரா போய் பிரச்சனை என்னன்னு பாத்துட்டு வர. வரலாம் சார். வாங்க சார். இங்க வாங்க. சார் நான் பாக் பண்றேன். ஓகே. ஓகே சார். சார் இடிச்சிச்சு சார். Okay, thank you. Hi, நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க ACR கட்டிங் அன்னிக்கு அடிச்சிங்க, இப்ப கூட அடிச்சிருக்கீங்க. பட் why? எங்க அடிச்ச? Look, என்னாச்சு பாருங்க. It's a big dent. சரி, இங்க எதுக்கு வர சொன்னீங்க? இங்க இங்க தான் என் மெக்கானிக் வந்துட்டு இருக்கான். வாங்க வாங்க, முதல்ல உள்ள உட்காந்து என்னன்னு முடிவு பண்ணுவோம். ப்ளீஸ் கம் கம் வெளியே வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ வேணாம் தேங்க்ஸ். காஃபி பழக்கம் இல்லை. அப்போ மில்க் ஷேக் சாப்பிடுங்க, பழக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. லுக், நான் இடிச்சிருக்கவே முடியாது. நான் நல்ல டிரைவிங் ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே நான் தான் ஃபர்ஸ்ட். அங்க ரேஸ் விட்டாங்களா என்ன? நோ, இன் ஃபேக்ட் நான் ஒன் வேல நடந்து கூட போக மாட்டேன். ஒன் வேல நடந்து போலாமே, தப்பு இல்லையே. அதெல்லாம் விடுங்க. உங்க வண்டியை எப்படி இடிச்சானு சொல்லுங்க. டெல் மீ. ஆ, இட்ஸ் எ பிக் ஸ்டோரி. உங்க மொபைல் கொடுங்க. எதுக்கு? கொடுங்க. ஐபோன் பத்ரோ. ஓகே. இது உங்க கார், இது என்னோட கார். ஒரு இடியட் உங்க கார் முன்னாடி இப்படி பார்க் பண்ணிருக்கான். நீங்க முன்னாடி வர முடியாம இப்படியே ரிவர்ஸ்ல வரும்போது என் கார் அடிச்சிட்டீங்க. என் கார் ரிவர்ஸ்ல வந்தா உங்க கார் ஃப்ரண்ட்ல தான் நிறுத்திருக்கணும். சாரி சாரி, மிஸ்டேக். இது ஆக்சுவலா இப்படி இருந்துச்சு. இது உங்க கார், இது என்னோட கார். அதே இடியட் இப்போ உங்க கார் பின்னாடி பார்க் பண்ணிருக்கான். வெரி டிஃபிகல்ட் யூனோ. நீங்க பின்னாடி வர முடியாம இப்படி முன்னாடி வரும்போது ஸ்லைட்டா என் லெஃப்ட்ல அடிச்சிட்டீங்க. லெஃப்ட்ல அடிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா உங்க கார் ரைட்ல எல்லாம் அடிபட்டிருக்கு. அதெல்லாம் தெரியாதுங்க. முன்னாடி பின்னாடி வரும்போது அடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க போய் சொல்றீங்க. நான் டெஃபினட்டா இடிச்சிருக்கவே முடியாது. அப்படியே நான் இடிச்சிருந்தாலும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. முடிச்சலாம். வில் ஃபினிஷ் இட் ஆஃப். என்ன பண்றீங்க? ஐ அம் எ டாக்டர். டாக்டர் எந்த ஹாஸ்பிடல்? சவுத் கிரஸ்ட் மிஷன். சவுத் கிரஸ்ட் மிஷன். ஓகே, லுக், நான் டாக்டர்ஸ் ரொம்ப மதிக்கிறவன். இந்த டென் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிக்கிறேன். நீங்க மில்க் ஷேக் சாப்பிட்டு கிளம்பலாம். ஏதாவது தேவைன்னு உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். தேங்க் யூ. மில்க் ஷேக் வருவாடா. எவ்வளவு வேலை இருக்கும் உன்ன மாதிரியா? எல்லாம் கிருஷ்ணா என்ன அவன் வராடா? ஓ வரலா, ஏ வரலா வரலா. Yeah, it's okay. இங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணா, புத்ரா, சிவாக்கு. ஓகே, உங்கள்கிட்ட தனியாக பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? யா, ஓகே, இவங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். பேசுடா. தனியாடா? அப்போ அவ்வளோதானா? அவ்வளோதான். உனக்கு தான் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னல. போ, பாய். பாய் பாய். சொல்லுங்க. பர்சனலா ஒரு மேட்டர் பேசணும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, அப்படி இல்ல. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் வேணா வேற டாக்டர் சஜஸ்ட் பண்ணட்டுமா? நான் பீடியாட்ரிக் வார்டில் இருக்கேன். நீங்க எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. டாக்டர்ஸ் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. பரவாயில்ல, சொல்லுங்க. நைஸ், கரெக்ட். ஒரு காஃபி சாப்பிட்டு பேசலாமா? Thank you. சரி சொல்லுங்க, இங்க எதுக்கு வந்தீங்க? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? நைட் ஆச்சுன்னா தூக்கம் வர மாட்டேங்குது.
கண்ண மூடுனா இருட்டா இருக்கு. கண்ண திறந்து பார்த்தா மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ஓகே. கேஞ்சு போய் தெருவுல பார்த்தா யாருமே இல்ல. வெறும் விளக்கு மட்டும் அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கு. தூரத்துல ஒரு நாய் மட்டும் குலைச்சிட்டு இருக்கு. இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். நோ நோ. இட்ஸ் நாட் ஸ்ட்ரேஞ்ச். நடு ராத்திரியில என் வீட்டு பக்கத்துல கூட இப்படிதான். இட்ஸ் வெரி காமன். அந்த டைம்ல தான் யோசிச்சு பார்த்தேன். உட்காந்து யோசிச்சேன், படுத்து யோசிச்சேன், நடந்து யோசிச்சேன், குனிஞ்சு யோசிச்சேன். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவா தெரியுது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். வாட்ஸ் ஏ இப்ப நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? சிம்பிள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? நான் கிளம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஹாய். யா. ஹலோ. ஆ, இல்லை, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். ஆமாம், அப்புறம் சொல்லு. ஒன் மினிட்டா? என்ன, நீங்கள் கேமராவில் தான் ஃபோன் பேசுவீங்களா? ஓ, ஏன் என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்க? ஹாய் சந்தியா. என் சைடில் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இப்போது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட ஃபோட்டோ பெரிய பெரிய ப்ளோஅப்ஸ் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என் கூட இருக்கவேனா? அதுக்கு தான். என்ன திடீர்னு கல்யாணம் ஆகுதுன்னு பேசுகிறேன்? திடீர்னா? அன்னைக்கே நான் சொன்னேனே. திரும்ப யோசிச்சு இப்போ சொல்கிறேன். அவ்வளோதான். எந்த பொண்ணை பார்த்தாலும் இப்படி தான் சொல்லுவியா? சீச்சி, நோ. உன்னை பார்த்தா மட்டும்தான் சொல்கிறேன். நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்? கிவ் மீ ஒன் குட் ரீசன். ஒன் ரீசன்? என்ன? ஐ கேன் கிவ் யூ 100 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட், நீ அழகாக இருக்க. தெரியும். ஓ, சோகத்தில் கூட ரொம்ப அழகாக இருக்க. ஸோ நீ ரொம்ப பொறுமையாக இருக்க. எனக்கு பொறுமையே கிடையாது. உனக்கு கோவமே வரமாட்டேங்குது. என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது, தெரிய வச்சிடாத. ஓகே ஓகே ஓகே, சரி விடு. நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஒரே ஒரு காரணத்தை சொல்லு. ஒன்னு என்ன? 100 இருக்கு. 100? ஓகே. முதல்ல எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காது. மீதி 99 அதேதான். ஆமா, உனக்கு வேற வேலையே இல்லையா? ஓ, மை ப்ரொஃபைல். நான் ஒரு ஆர்கிடெக்ட். இப்ப அண்ணா நகர், டி நகர், பெசன் நகர் எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் ரொம்ப பிஸி. லுக், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, இது ஹாஸ்பிட்டல். இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது. ரொம்ப டீசெண்டா சொல்றேன், இனிமே இங்க வராத. ஹாய் சித்து, எப்படி இருக்க நீ? ஹவ் யூ? காஃப் போயிடுச்சா? போயிடுச்சா? சரி, ஓகே. என்னாச்சு? இங்க என்ன பண்ற? முதல்ல வெளியே போ. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், பேசிட்டு போயிடுறேன். சொன்ன நம்ப மாட்ட, நேத்தி ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சத்தம். கண்ணை முழிச்சு பார்த்தா மேல சீலிங் ஃபுல்லா உன்னோட ஃபேஸ். உன் வீட்டுல ஃபேன் இல்லையா? உன்னை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே எங்குள்ள இளையராஜா சார் மியூசிக் ஃபுல்லா வாசிக்கிறார். ஃபுல் ரீரெக்கார்டிங். நீ இளையராஜா சார் மியூசிக் கேப்பியா? எம்எஸ் விஸ்வநாதன். ஓ, அப்போ உனக்கு என்ன பார்க்கும் போதெல்லாம் எம்எஸ் வாசிக்கிறார். நான் அப்புறம் வரேன். என்ன? ஓகே, நான் அப்புறம் வரேன். ஓகே. ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். வாட் ஆர் யூ ரீடிங்? ஓ, ஏ, இப்போ கூட உன்னை பார்த்து எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே எனக்குள்ள கலர் கலரும் 1000-2000 பட்டாம்பூச்சி பட்ட 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 பறந்துட்டு இருக்கு. ஓகே, ரிலாக்ஸ். உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? ஏனி பட்டாம்பூச்சி அப்படி இருக்கு? போதுமா. நம்மளால வாட்ச் இட். சூப்பர் அங்கிள். ஆ அங்கிள்,
கார்த்திக் எப்படி சூப்பர் ஒன்ஸ் மோர் அப்புறமா உன் பேர் என்ன சக்தி சக்தி ஆ சக்தி இந்த அக்காட்ட சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா டோன்ட் வரி கார்த்திக் அக்கா கட்டிக்கலனா நான் உன்ன கட்டிக்கிறேன் நீயா அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணு நோ 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 நான் சந்தியா மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் பாத்தியா பொறாம இருக்குல்ல அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னா உனக்கு பிடிக்கல அதுக்கு எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கூட்டு வந்திருக்க நான் சக்திக்காக தான் வந்தேன் டாக்டர் என்னாச்சு தெரியுமா சொன்னா நம்பவே மாட்டீங்க கார்த்திக்கு ஃபுல் பவர் அதனால தான் நான் ஸ்பைடர்மேன் பிளே பண்றேன் சக்தி போ நீ தான் சொல்ல சொன்ன சக்தி முதல்ல போய் படு ஏய் சந்தியா இரு 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 நேத்து எனக்குள்ள நிறைய ஆக்சிடென்ட் சும்மா கார் பறக்குது பைக் பறக்குது ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணும் ஆகல இவ்வளவு பவர் எனக்குள்ள இருக்குன்னு எனக்கே நேத்து தான் தெரியும் இந்த சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் பேட்மேன் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி பவர் இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்க எல்லாம் உன்னால தான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள இதெல்லாம் நடக்குது ஃபுல் பவர் உதாரணத்துக்கு அந்த ஜெனல் வழியை இப்போ நான் குதிச்சேனா என்ன ஆகும் செத்துருவேன் அது மட்டும் நடக்காது நான் சாவே ஏமாத்திடுவேன் ஐ கேன் சீட் ஓ அப்படியா அப்போ ஒன்று பண்ணு போய் குதி எமர்ஜென்சி வார்டு கீழே தான் இருக்கு டைரக்டா அங்கே போய் விழுவேன் நீங்கள் மார்ச்சுரி ரெடி பண்ணி வைங்க சிஸ்டர் எஸ் டாக்டர் வார்டுக்கு ஃபோன் பண்ணி டைரக்டாக ஒரு பாடி வருதுன்னு சொல்லுங்க பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ் கோ வெயிட் ஐ வில் பீ பேக் சொல்லுடா கிருஷ்ணா ஹே கார்த்திக் சிம்பு படத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கியிருக்கேன் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சொன்னிய வேற யூ பில்டிங்ல இருந்து குதிக்க போறேன்டா தட்ஸ் ஆல் ரைட் எப்ப குதிக்க போறியா 9th floor ஹா 9th floor ஆ ஆமாடா 9th floor டேய் ஓகே சிம்பு படத்துக்கு வேணா அஜித் படத்துக்கு போலாம் என்ன சொல்ற நான் லேண்ட் ஆனேன உனக்கு ஃபர்ஸ்ட் கால் அடிக்கிறேன் ஓகே லேண்ட் கார்த்திக் ப்ரோ என்ன விளையா நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன் குச்சிருவேன் போய் குதி டாக்டர் சக்தி சக்தி சினி டாக்டர் கூப்பிடுங்க பிரஷர் செக் பண்ணுங்க சீக்கிரம் சாரி இப்படி ஆகும் நீ போயிடு இங்க நிக்காத ஒரு உயிரை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு புரியாது உனக்கு எல்லாமே ஜோக் தான் விளையாட்டு தான் முதல்ல நீ போ இன்னும் எதுக்கு நின்றுட்டு இருக்க வா கல்யாணம் பண்ணிக்கலாம் கூப்பிட போறியா இந்த பட்டம் பூச்சி பறக்கிறது பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்றது இதுக்கெல்லாம் வேற ஆள பாரு முதல்ல ஒரு டாக்டர் போய் பாரு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் போய் பாரு ப்ளீஸ் கோ
கண்ணா பின்னானு மாங்கு மாங்குன்னு நல்லா திட்டினான். ஆனா அவ அழுதுட்டே திட்டினாடா. அதே சிரிச்சுட்டே சொல்ற. அவ திட்டினதுல ஒரு அர்த்தம் இருக்குடா. அதனாலதான் சும்மா இருந்தேன். உனக்கு அந்த சின்ன பொண்ணு சக்தி தெரியும்ல? தெரியாதே. வெரி ஸ்வீட் கேர்ள். என்ன வர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அந்த நிமிஷம் கிருஷ்ணா நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். எனக்கே அப்படி இருக்கும்போது பாவம் சந்தியாக்கு எப்படி இருந்திருக்கும்? வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அதனாலதான் அழுவட்டுன்னு விட்டேன். கதை பார்த்து டேய் அதாண்ட பிரச்சனையே பார்த்த பேச்சே வர மாட்டீங்க. ஆக்சுவலி அவ இதுக்கு என்ன திட்டினா? ஆ என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நார் அடிச்சிட்டான். தட்ஸ் ஓகேடா. இட்ஸ் நாட் ஓகே. மேஜிக் காட்டி ஏமாத்துறேன்னு சொல்றா. எதிரா மேஜிக்? பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு காட்டின அது மேஜிக்கா? அவளை நினைச்சா என்னால சாவ ஏமாத்த முடியும்னு சொன்ன கிருஷ்ணா. ஆனா ஒரு விஷயம் சொன்னாடா, எனக்கு மனநல சரியில்லை, போய் சைக்கியாட்ரிஸ்ட் பார்க்க சொன்னான். What a ridiculous thing to say. கிருஷ்ணா நான் போய் டாக்டர் பார்க்கணுமா? ராஜா மியூசிக் உள்ள கேக்குது இல்ல? யா டாக்டர் ஃபுல்லா இளையராஜா. அவளை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே வழி வருது. ஓ என்ன பாட்டு? ஆ ட ட ட ட டரரரர நன 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 பாட்டேன். ஓ உம் பாட்டில் ஆடு ஓ வந்தாடு. டாக்டர் தற்கொலை முயற்சி ஏதாவது பண்ணியா? நோ 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 ஐ மீன் உன்னால டெத் சீட் பண்ண முடியும்னு சொன்ன பில்டிங்ல இருந்து குதிக்க போனியா? சாவையே ஏமாத்துறேன்னு சொல்லி. ஓ பில்டிங்ல இருந்து குதிக்க போனேன். யூ நோ வாட் ஐ திங்க் யூ ஆர் இன் லவ். இதுதான் டாக்டர் நானும் சொல்லிட்டே இருக்கேன். எவனும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படிதா 20 இயர்ஸ் அகோ 1980ஸ்ல எனக்கும் பாட்டு கேட்டுச்சு. என்ன பாட்டு? என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனாவே. நைஸ் சாங் டாக்டர். இளையராஜா சோபா கூட இருப்பாங்களா? ஐ வாஸ் ஆல்வேஸ் இன் லவ். ஆனா எந்த பொண்ணும் என்ன லவ் பண்ணல. ஐயோ ஓ மை காட் ரொம்ப வலிச்சுதானா? லுக் அதெல்லாம் விடு. நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்க. வெரி வெரி ஃபில்மி, ரொம்ப சினிமாத்தனமா. லவ் டாக்டர் லவ். நீ என்னைக்காவது நேருக்கு நேர் அவ கண்ணை பார்த்து உன் மனசுல இருக்கிறத சொல்லியிருக்கியா? இல்ல டாக்டர், அவ என்ன பார்த்தாலே ஓடுறா. இதுல நான் எங்க நின்று அவ கண்ணை பாக்குறது? ட்ரை பண்ணு, டெஃபினட்டா முடியும். இப்படிதான் நான் ட்ரை பண்ணி கடைசியில கிருஷ்ண கோயில்ல நேருக்கு நேர் அவர் கண்ணை பார்த்தேன். பார்த்து டமால்னு காலில் விழுந்துட்டேன். அவ்வளவுதான். இப்போ எனக்கு ரெண்டு பசங்க, ட்வின்ஸ், பாலகிருஷ்ணா அண்ட் ராமகிருஷ்ணா. நைஸ் நேம்ஸ். நைஸ். யாரமா இருப்பாங்க டாக்டர்? அவளே மாதிரி புத்திசாலி தரமா. நைஸ், வெரி நைஸ், பிரில்லியன்ட், எக்ஸலென்ட், ஃபேன்டாஸ்டிக், சூப்பர்ப் டாக்டர். நாளைக்கு அவளை பார்த்து ஷோ. யா தட்ஸ் தி ஸ்பிரிட், கோ ஃபார் இட். கிருஷ்ணன் கோயில்லையா? கேத்தலிக் சர்ச். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒவ்வொரு வாரமும் ஒரு கெஸ்ட் இங்க வந்து தம் மனசுல இருக்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த வாரம் we have a special guest for you, Mr. Karthi. Hi, good evening friends. என் பேர் கார்த்திக். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மனசு விட்டு பேச வந்திருக்கேன். எனக்கு இப்படி மைக்ல பேசியெல்லாம் பழக்கல. ஐ எம் சாரி. நான் ஃபாதர் மாதிரி பெரிய விஷயம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ எம் அ ஸ்மால் பாய். ஆக்சுவலாக நான் கிறிஸ்டின் கிடையாது. இப்போ அதனால என்ன, ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதுவாக முக்கியம். ஆம் ஐ ரைட் ஃபாதர்? எஸ் எஸ் நான் சொல்கிறது கரெக்ட் தானே? வாட் யூ சே? தேங்க்ஸ். இப்போது எல்லா மதத்திலையும்
இருக்கிற அடிப்படையான விஷயம் ஒண்ணுதான், அன்பு, லவ். பதா? Yes, yes. Anybody for love? Yeah. 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 இப்போ நமக்கு ஒருத்தரை பிடிச்சா நாம அவங்க மேல அன்பு காட்டுறோம், ஆமா தானே? சொல்லுங்க. யா, பதிலுக்கு நாம அவங்க கிட்ட என்ன எதிர்பார்ப்போம்? அன்பு தானே, வெறுப்பில்லையே, இல்லையா ஃபாதர்? நோ நோ, நாட் அட் ஆல். நோ நோ, இல்ல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சபையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேர் நான் சொல்ல மாட்டேன். நோ டென்ஷன், நோ டென்ஷன். மிஸ்டர் கார்த்திக். யா ஃபாதர், 1 மினிட் ப்ளீஸ். கொஞ்சம் வரீங்களா? ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ப்ளீஸ், ப்ளீஸ் 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 மிஸ்டர் கார்த்திக். ஆ, நீங்கெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க, நான் இங்கே வந்தது கர்த்தருக்கு முன்னாடி என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல தான். நீங்கள்லாம் கன்ஃபெஷன் பண்ணுற மாதிரி நான் என் அன்பை கொடுத்துட்டேன். இப்போ அந்த பொண்ணு அதை ஏத்துக்கிட்டு அவ அன்பை கொடுத்துட்டானா, நான் கண்டிப்பா அவளை பாத்துப்பேன். பிரதர்ஸ் ப்ளீஸ் வெயிட், நான் அவளை ரொம்ப சந்தோஷமா வெச்சுப்பேன். ஃபுல் லவ், நான் அவளை காப்பாத்துவேன். மை ப்ராமிஸ், ஃபாதர் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ், ஜீசஸ் ப்ராமிஸ். 2 மினிட்ஸ் கொடுங்க, நான் முடிச்சிடறேன். நான் அவளை ரொம்ப சந்தோஷமா வெச்சுப்பேன். தட் வாஸ் இன்ட்ரஸ்டிங், வெரி இன்ஸ்பைரிங் டு